ஹலோ கைஸ் வெல்கம் டு பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்னும் 6 செக் கோடை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 செக் கோடை பார்த்துருந்தான், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து கைஸ் என்னடா சொல்கிறேங்க நீ. ஆமாம் கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோடு வந்து கேஜிஎஃப் பைக் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாமோகனி. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா யாரான்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, காஜலா தான். இது பார்த்தீங்கன்னா காஜலா மாரி தெரிஞ்சுது. இது இத்து போன என்ன சொல்கிறதுன்னு தெரில கேஸ். இது என்னடா இது விலங்குனே தெரியல. இது என்ன விலங்குது, ஓரளவு காட்டுக்குள்ளேருந்து பிடிச்சின்னு வந்துட்டாங்களான்னு கூட தெரில, என்னடா இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பாபு வந்துட்டான் பார்த்தியா. ஸ்னேக் பாபு இதடா ராக் எல்லாத்தையும் வாங்கிக்கூடாடே, வாயில் ஒரு பொட்டாசு போடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செத்து போட்டா அவரு ஸ்னேக் பாபு பார்த்தீங்கன்னா அவள்தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தில் பறகுதோட கீழே பாருங்க கேஸ். இது இது பாருங்களா, ஈகிள் ஈகிள் மூஞ்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலு டைகர் காலு, என்னடா இது மிக்சிங்கா அடே, என்ன இது. அப்புறம் பார்த்தா என்னடா அடிபடு இல்லடே அடப்பா. இந்த இந்த பக்கு பக்கு கிப்பர் பக்கு இந்த பக்கு எடுக்க மாட்டுறாங்க கேஸ். இது இந்த பாருங்க என்னென்ன நோஞ்சு போது பாருங்க, இதுக்கும் இதெல்லாம் வாங்கிக்கூடாடே. இது என்னென்னே தெரில கேஸ். அடே மெனோ இது மிரக்குது கேஸ் அது அந்த ஈகிள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கு கேஸ், என்னடான்னு கேட்டிங்கன்னா டிராகன் வந்துக்குது கேஸ். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கேஸ், டிராகன் வந்துக்குதே. டிராகன் பார்த்தீங்கன்னா இந்த சீட் கோடு தான். டிராகனுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டு வச்சுட்டுக்கிறேன் கேஸ். இதுக்கு மட்டும் என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கேஸ், பாருங்களா இப்போ சுடுவேன் ஆனால் நம்ம அட்டாக் பண்ணாது. என்னடா இது அட்டாக் பண்ண மாட்டேங்குது, ஒருவேளை சாது விழுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி ஒரு ராக்கெட்டில் சரி எடுத்து விட்டா அப்போட சாவலாம், என்னடா இது சாக மாட்டேங்குது. ஐயோ 10 வாட்டி அடிக்கிறேன்னே சாவிடடே, செத்து போடா செத்து போடான்ற பாக என்னடா இது அப்படின்னு பார்த்தா கேஸ். இது எனக்கு தெஞ்சு இந்த இந்தியன் பயிர் இன்த்ரியடியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு இதான் காடாக இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். பவர்ஃபுல் காடாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்கள், அடிக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல, நம்மளும் அடிக்காது. என்னையா இது டிராகன் இது, ஐயோ என்னையா பண்ணி வச்சுக்கிறாங்களேன்னு தெரியல. சரி கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சீட் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டண்ட்டு போன போகிறோம், கேஜிஎஃப் பைக்கு தான். இன்னும் பார்த்தீங்கன்னா 20 சீட் கொடுக்குது கேஸ். 20 சீட் கோடு வர்றது வாய்ப்புக்கு அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா 20 சீட் கோடு கன்ஃபார்ம் கேஸ். என்னடா சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஆமாங்க கேஸ், 20 சீட் கோடு கிட்டக்குது கேஸ். அந்த நீங்கள் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு வீடியோவில் அந்த ப்ராசஸ் தான் சொல்லியிருப்பேன். 20 சீட் கோடு கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிது, அப்போனா 20 சீட் கோடு வரும். ஆமாங்க கேஸ், ஒரிஜினலாக 20 சீட் கோடு வரும் சார். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்டு ஐயோ ஸ்டண்ட்டு பண்ணுறோம் கேஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் பைக் பார்த்தீங்கன்னா அந்தத்தில் தொங்குறாரு. ஐயோ என்னடா அது தொங்குறான் பார்த்தா, ஐயோ விந்துறது விந்துறது இல்லை ஆடா போச்சுரா மண்டா பொழுது ஈஸ்ரா இன்னைக்கு அவள் தாண்டா இன்னைக்கு கோயந்தாடா. இந்த இந்த விடையை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு நான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த விடையை முடிச்சுனா பாய் பாய், டேக் கேர்.